செய்திகள் தொடர்கின்றன. காசி தமிழ்ச் சங்கமத்தில் பங்கேற்றவர்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் கிடைத்ததில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காசிக்கும் தமிழகத்துக்கும் இடையிலான பன்னெடுங்கால கலாச்சார தொடர்பை மீட்டெடுக்கும் காசி தமிழ்ச் சங்கமம் ஒரு மாத காலம் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்ற தமிழகத்தைச் சார்ந்த பிரபத்யன் என்பவர், ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற நம் நாட்டின் ஆன்மாவை நிலைநிறுத்தவும், காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையே பழைய தொடர்புகளை மீண்டும் நிலைநாட்டவும் மத்திய அரசின் முன்முயற்சியான காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்றது முற்றிலும் ஒரு அற்புதமான அனுபவம் என குறிப்பிட்டு தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதனை ரீட்வீட் செய்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, காசி தமிழ்ச் சங்கமத்தில் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம் கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் என கூறியுள்ளார். இதனிடையே காசி தமிழ்ச் சங்கமத்தில் தொடர்ந்து பல்வேறு இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழ் கலாச்சார வரலாற்றின் தொன்மையான கலை வடிவங்களில் ஒன்றான பெரிய மேளத்தின் மெய்சிலிர்க்க வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலையைச் சேர்ந்த முனுசாமி மற்றும் அவரது குழுவினர் பங்கேற்று இசையால் அனைவரையும் ஈர்த்தனர். சாவித்ரி மற்றும் குழுவினரின் கோலாட்டத்தையும் பங்கேற்பாளர்கள் பார்த்து ரசித்தனர். வாரணாசியில் இதுவரை இல்லாத அனுபவத்தை காசி தமிழ்ச் சங்கமம் தங்களுக்கு அளித்துள்ளதாக சென்னையைச் சேர்ந்த பக்தர்கள் தெரிவித்தனர். காசியில் உள்ள தரிசனமும் உணவுகளும் அருமையாக இருந்தது. இது போல் ஒரு சிறப்பான விஷயத்தை நாங்கள் இது வரைக்கும் கண்டதில்லை. சிவனடியார்களுக்கு எங்களது பெரும் பாக்கியம். காசி விஸ்வநாதரை இந்த அளவுக்கு நாங்கள் தரிசனம் பண்ணி இந்த கங்கா ஆர்த்தியை நாங்கள் இந்த அளவுக்கு தரிசனம் செய்வோம்னு நாங்கள் எதிர்பார்க்கல. வணக்கம். காசி டைட்டிலே வந்து ரொம்ப ஒரு உணர்ச்சிப்பூர்வமாக இருக்குது. இந்த காசிக்கும் தமிழ் உணர்வு தமிழுக்கும் வந்து ஒரு பாலம் வந்து இருக்கிற மாதிரி தோணுது. இதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்த பிரதமருக்கு ரொம்ப நன்றி சொல்லி தெரிவிச்சுக்கோம். இந்த மாதிரி ஒரு ட்ரிப் நான் ஆன்மீக ட்ரிப்பு ஆன்மீக சுற்றுலா இது நான் பார்க்கணும் லைஃப்ல. தமிழகத்தைச் சேர்ந்த இலக்கிய குழுவினர் காசி தமிழ்ச் சங்கமத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீராமர் பிறந்த அயோத்தி சென்று வழிபாடு நடத்தியதுடன் சரயூ நதியிலும் புனித நீராடினர். காசி தமிழ்ச் சங்கமத்தில் பங்கேற்பதற்காக வந்த ஆன்மீக குழுவினர் சாரநாத் உள்ளிட்ட இடங்களுக்கும் சென்றனா்.